இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் பிளவருடன் பங்குனி மாதம் 14 நாள் 28/3/2022 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 6:16. லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி. மாலை 4:52 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். மதியம் 12:53 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் பெயர் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைந்தும் விடுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் பெரும்பான்மையான ஆற்றலை பயன்படுத்தவும் செய்வீர்கள். அது உங்கள் பணியில் பிரதிபலிக்கவும் செய்யும். உங்களின் தனித்திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் அதே சமயத்தில் நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களின் உற்சாகமான மனநிலையின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று காரிய அனுகூலங்களும் ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் அனுகூலமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் இன்று நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை இன்று நீங்கள் அறிந்தும் கொள்வீர்கள். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். மனைவி வழியில் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரங்களும் கிடைத்தும் விடும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல வேலைகளை இன்று வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். ஒரு சிலருக்கு வாகன வகையில் சில செலவுகளும் ஏற்படலாம். வயதானவர்களுக்கு மூட்டு வலி மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருப்பினும் இவைகளிலிருந்து எளிதாக வெளிவந்தும் விடுவீர்கள். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளும் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்டயன் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும் நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றியை பெறுவதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். சில தடைகளை சந்தித்து வெற்றியும் பெறுவீர்கள்.
திட்டமிட்டு செயலாற்றினாலே போதும். வேலை செய்யும் இடத்தில் இன்று கடினமாக உழைத்து அதற்கான பலன்களையும் பெறுவீர்கள். உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். திருமண உறவில் இன்று உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற சுப நிகழ்ச்சியை பற்றி பெரியவர்களிடம் ஆலோசனைகளையும் பெறுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்கள். சிலருக்கு இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு கண்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீர்கள். எடுத்த காரியங்கள் சில இழுபறிக்கு பின்னர் வெற்றிகரமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறையும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்தும் விடுவீர்கள். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். வழக்கில் வெற்றியும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் கவனக்குறைவாகவோ ஞாபக மறதியின் காரணமாகவோ சில விலைமதிப்புமிக்க பொருட்களை தவற விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் கவனமாகவும் இருங்கள். புதிய வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களின் கல்வி நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு சிலர் புதிய மொபைல் போன் வாங்க முயற்சிகளை மேற்கொண்டு இருந்தால் அதில் வெற்றியும் பெறுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இதில் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். வெளிநாடுகளில் கல்வி பயின்று கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் ஏற்படும். வியாபார பணிகளில் லாபகரமான வாய்ப்புகளும் அமையும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவும் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும், மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சிகள் ஏற்படும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாடல்கள் கேட்பது அல்லது திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவை உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இன்று பணிகள் மலை போல் காணப்படும். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதை தாமதமாகவும் முடிப்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவில் தேவையற்ற செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்தியும் வைத்தும் கொள்ளுங்கள். அதிக பணம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உங்கள் உடன்பிறப்புகளின் நலனுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும். உங்கள் தாய்வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகவும் முடியும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசாங்க விவகாரங்களில் பொறுமையுடனும் இருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். புதிய திட்டங்களை கவனமாகவும் மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறவும் செய்யும். ஆடம்பர செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்கள். நட்பு வழியில் நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை பளு சற்று அதிகமாகவும் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்கும். கல்வி சிறப்பாகவும் இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறை, மென்பொருள் துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இன்று சற்று ஓய்வாக இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம்.
நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காதலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இனிமையான சந்திப்புகளும் நடைபெறும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்களில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வாகன வகையில் ஆதாயமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் மன நிம்மதியையும் பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் மன நிம்மதியும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வேலைகளை முடித்து வெற்றியையும் பெற்றும் விடுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். அரசு தொடர்பான அனுகூலங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் இன்று திருப்தியான சூழ்நிலையும் காணப்படும். தள்ளி போன சில காரியங்களை நீங்கள் முயற்சி செய்து முடித்தும் விடுவீர்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய தொழில் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும், திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக பணிகளை எளிதாக செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்களிடம் அதிக ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வும் காணப்படும். இவை உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாகவும் இருக்கும். இன்று உங்கள் பணியில் உங்களுக்கு திருப்தியும் இருக்கும். பணிகளை தன்னிச்சையாக செய்து முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று பணமும் உங்கள் கையில் இருக்கும். இதனை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவும் செய்வீர்கள். உங்களுடைய வங்கி இருப்பு சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் கூடி வரும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் ஆதாயமும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் இன்று உதவி கேட்டும் வருவார்கள். உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்லபடியாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது சிந்தித்துக் கொண்டும் இருப்பீர்கள். ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வார்கள். தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கூட்டுத் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்று முன்னேற்றமும் ஏற்படும். பிரச்சனைகள் நீங்கி முடிவு எடுப்பதில் நீங்கள் கவனமாகவும் இருப்பீர்கள். கூடுமானவரை அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சரியான தூக்கத்தையும் எடுத்தும் கொள்ளுங்கள். இன்றைய நல்ல பலன்களையும் கொடுக்கும். உடல் உஷ்ணத்தினால் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். இன்று ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையும் ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீர்கள். வியாபார பணிகளில் இருந்த மந்தமான சூழலும் நீங்கி வியாபாரம் சூடுபிடிக்கவும் செய்யும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பதட்டமடைவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள்.
இதனை தவிர்த்து உற்சாகத்துடன் இருப்பதும் நல்லதுதான். வேலை செய்யும் இடத்தில் பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். உங்கள் சக பணியாளர்களை நண்பர்கள் போல் நடத்தவும் செய்வீர்கள். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையுடன் சுமூகமான சூழ்நிலையும் காணப்படும். அவ்வப்பொழுது இருவருக்கும் இடையில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பயனுள்ள வாதங்களாகவே இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவில் சம்பாதிப்பதற்கான ஆற்றல் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் கூடிவரும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். உறவினர்களுடன் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் விற்பனை இன்று நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவார்கள். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையினால் சாதிக்கும் நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றில் ஈடுபடுவதற்கு இன்று நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வெளிநாடுகளில் படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் ஏற்படும். விசா தொடர்பான காரியங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களும் குறையும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்தால் எண்ணிய முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு இன்று வெற்றியையும் பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான வளர்ச்சியையும் பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். உங்கள் துணையுடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இதனால் அவர்களை நன்கு புரிந்து கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் இன்று உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இன்று குடும்பத்தினருடன் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். எதிர்பாராத வேலை சுமையும் ஏற்படலாம். புதிய பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகவும் முடியும். இன்று உங்களுடைய தோற்ற பொலிவுகளை மாற்ற வட்டாரத்தில் புதிய அனுபவமும் கிடைக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவுகள் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். இன்று நீங்கள் மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். செய்யும் தொழிலை மேம்படுத்தும் நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு குடும்பத்தினருடன் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டிற்கு தேவையான மின் சாதன பொருட்களை வாங்கவும் செய்வீர்கள். சோசியல் மீடியாவில் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதில் கவனமாகவும் இருங்கள். இன்று உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தால் அவைகளில் வெற்றியும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். கால்நடைகள் தொடர்பான பணிகளில் லாபமும் மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீர்கள். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு முடிவும் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் குறையும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு சேரும். உங்களுடைய செயல்களை செய்வதை சற்று கடினமாகவும் உணர்வீர்கள். இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பணிச்சுமைகள் சற்று அதிகமாகவும் காணப்படும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளுடனும் இருப்பீர்கள். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த வேறுபாடுகளை களைவதும் நல்லது. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் அதிக பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதில் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பக்குவமாக சமாளித்தும் விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரே நாளில் முக்கியமாக 4-5 வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் என்பது தாமதமாகவும் வந்து சேரும். உத்தியோகத்தில் பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை நீங்கள் பொறுமையாக தட்டி கொடுத்துத்தான் வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியும் பெறும். காதலில் இருப்பவர்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலையில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இன்று சாதகமான தகவல்களும் வந்து சேரும். காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு இன்று உங்களுடைய பெற்றோருடன் பேசுவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு தாய்நாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். விசா தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் வெற்றியும் அடைவார்கள். கணவன் மனைவி உறவு அந்யூன்யமாகவும் இருக்கும். சில நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீர்கள். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வமும் இருக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அலைச்சலுக்கு பின்புதான் கிடைக்கவும் பெறுவீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றம் சூழ்நிலைகளும் ஏற்படும். உத்தியோக பணிகளில் எண்ணிய பணிகள் நிறைவடைவதில் சில கால தாமதங்களும் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில கால தாமதங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்பட்டாலும் உறுதியுடனும் ஈடுபாடுடனும் தடைகளை வெற்றி படிக்கல்கள் என்று ஆக்கியும் கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பணி நிமித்தமான பயணங்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். சில புதிய அனுபவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை பராமரிக்க அவர்களிடம் நீங்கள் நகைச்சுவை அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் வரவும் செலவும் இணைந்தே காணப்படும். எனவே சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு இன்று மகிழ்ச்சியுடனும் வைத்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறிது பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று உங்களை நீங்கள் அதிகப்படியாக வருத்தி கொள்ளவும் வேண்டாம். அவ்வப்பொழுது நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள் சில தடைகளுக்கு பின்னர் தான் அனுகூலமாகவும் கூடி வரும்.
பாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே இருந்தாலும் பணியாளர்களின் வகையில் இன்று ஒத்துழைப்பு என்பது நல்லபடியாகவே இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திடீர் பயணங்களால் சில செலவுகளும் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூலிக்கவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளும் வந்து செல்லும். போராடி வெல்லக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகளினால் அதிக வேலை வலுவுடனும் காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். வழக்கு போன்றவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான காரியங்களில் நன்மையும் உண்டாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பூர்வீக சொத்து தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நன்மையும் ஏற்படும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இன்று உடன் பிறந்தவர்களுடன் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். வார்த்தைகளில் நிதானத்துடனும் இருங்கள். பிற்பகலுக்கு மேல் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை கடந்தும் செல்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்டயன் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செய்ய வேண்டிய நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இல்லுங்கள். இன்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற சோர்வுடனும் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தளவிற்கு இன்று சற்று கடினமாகவும் இருக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்ளுங்கள். உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகை கைக்கு வந்து சேர்வதற்கான இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் ஆரோக்கியத்தின் காரணமாக இன்று நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். ஆன்மீக பெரியவர்களின் ஆசைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். இன்று தந்தையின் வழியில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் இன்று உதவிகரமாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பங்கு வர்த்தகம் மற்றும் கணக்குத்துறை போன்றவற்றில் இருப்பவர்கள் இன்று வரவு செலவு கணக்குகளில் கவனமாகவும் இருங்கள். இன்று வேலை பளு சற்று கூடுதலாகவும் இருக்கும். திறனுடன் சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி திறன் நல்லபடியாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தென்படும். புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டு இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஓரிரு நாட்களுக்குள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களின் மத்தியில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் உங்களுடைய உயர்விற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய சிந்தனைகளும் மனதில் தோன்றும். எண்ணிய எண்ணங்களும் ஈடேறும். சுபகாரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்டயன் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி ஏற்படும் நாளாகவும்
போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். வீட்டில் விருந்தினர்களின் வருகையும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இதனால் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று உற்சாகமான வாய்ப்புகளும் காத்திருக்கும். பணியிட சூழல் இனிமையாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியுடன் பணியாற்றவும் செய்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். உங்களுடைய அன்பை நிரூபித்தும் காட்டுவீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் சிறப்பான வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகளின் வகையில் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீர்கள். இன்று பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் உரையாடியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவார்கள். உத்தியோகத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்களும் ஏற்படும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையையும் கடைப்பிடியுங்கள். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சிறிய அளவில் பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் திறம்பட சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும். இன்று ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லதுதான். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளும் குறையும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் அனுகூலமும் உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருநீல நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் தைரியத்துடனும் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையை வளர்த்தும் கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்களுடனும் இருங்கள். இன்று உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகமான வேலைகளின் காரணமாக ஓய்வின்றி வேலை செய்யக்கூடியதும் இருக்கும். பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் இவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உங்கள் மனநிலைதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதால் மனதை அமைதியாகவே வைத்தும் கொள்ளுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் சிலருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். வீண் விரயங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலையில் கட்டுப்பாட்டை பராமரித்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். எதிர்பார்த்து இருந்த தொகை கைக்கு வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பால் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றும் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை இன்று விரைந்து முடிப்பதற்கு நீங்கள் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியம். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு தாய்நாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். நண்பர்களினால் ஆதாயமும் உண்டாகும். தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்கும். மேலதிகாரிகளுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். புதிய நிறுவனங்களில் வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தால் நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல வரனாகவும் கூடி வரும். ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில் முன்னேற்றமும் உண்டாகும். புதிய கல்வி வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும்.
காதல் வலையில் இருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சிறிதளவு பற்றாக்குறை இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து எதிர்கொள்ளவும் செய்வீர்கள். மூத்த உடன்பிறப்புகளின் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான தெளிவுடனும் காணப்படுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இது சம்பந்தப்பட்ட பேச்சில் அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகும் நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்று எழும் பிரச்சனைகளை கையாளவும் செய்வீர்கள். இன்றைய நாளை நீங்கள் சாதகமாக்கிக் கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமாகவும் இருக்கும். பணிகளில் கவனமாக இருந்தாலே போதும். பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று நீங்கள் சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பிக்கவும் செய்வீர்கள். அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள உங்களுடைய மனதை ரிலாக்ஸாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று பண பற்றாக்குறைக்கு வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளை உணர்ந்து பணத்தை கவனமாக கையாள்வதும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகளும் ஏற்படும். வீண் பழிக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் யாரையும் யாருக்கும் நீங்கள் சிபாரிசு செய்யவும் வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளும் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்களும் ஏற்படும். கவனமாக இதனை எதிர்கொள்ளுங்கள். இன்று சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளின் காரணமாக கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். வியாபாரத்தில் விற்பனை இன்று சுமாராகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்துடனும் இருங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் சில இழுபறிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். இறுதியில் நன்மையும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் கவனமாகவும் இருங்கள். தாழ்வு மனப்பான்மையான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதலும் மேம்படும். வாகன பயணங்களில் வேகத்தை விட விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நெருக்கடியான நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.